ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ளவுன் ஃபிஷ்ஷோட கேரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக க்ளவுன் ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா க்ளவுன் ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கணும். அப்படி ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஒரு லக்கியான பர்சன். ஏன்னா மற்ற மெரைன் ஃபிஷ்ஷஸை கம்பேர் பண்ணும் போது க்ளவுன் ஃபிஷ்ஷோட மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், கேரிங் ஆகட்டும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஒரு சூப்பரான பிகினர் மெரைன் ஃபிஷ்ஷு. ஸோ இதை நம்ம எப்படிலாம் கேர் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்னோட பர்சனலான டிப் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஒருத்தராக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ க்ளவுன் ஃபிஷ்ஷோட கேரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் நான் கண்டிப்பாக ஆனிமோனை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷை ஆனிமோனோட சேர்த்து வளர்க்கணுன்ட்டு அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. ஓ, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா என்னோட அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆனிமோனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனிமோன் வளர்க்கணுன்னா உங்ககிட்ட ஒரு பெரிய டேங்க் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆனிமோனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆனிமோனை அவாய்ட் பண்ணுறது மூலயமா உங்களோட க்ளவுன் ஃபிஷ்ஷு கொஞ்சம் அன்செக்யூராக ஃபீல் பண்ணும். அதை வந்து தடுக்கிறதுக்காக உங்கள் டேங்கில் நிறைய ஹைடிங் ஸ்பாட்ஸும் ரூம் மாதிரியான செக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட க்ளவுன் ஃபிஷ்ஷு செக்யூராக ஹெல்த்தியாக இருக்கும், எந்த விதமான இஷ்யூஸும் வராமல் இருக்கும். ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா ஃபஸ்ட் பாயிண்டில் நீங்கள் ஆனிமோன் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட்டில் நான் பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதாவது வாட்டர் கண்டிஷன்ஸு. நான் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருப்பேன், அதாவது ஆனிமல் நீங்கள் வளர்க்கணுன்னா வாட்டர் கண்டிஷன்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, க்ளவுன் ஃபிஷ்ஷுக்கும் இந்த வாட்டர் கண்டிஷன் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அந்த வாட்டர் கண்டிஷன்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ க்ளவுன் ஃபிஷ்ஷுக்கு டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா 23 to 26 இருக்கணும். இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும்னா உங்களோட டேங்கில் கண்டிப்பாக ஒரு ஹீட்டர் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிஹெச் லெவல்னு பார்த்தீங்கன்னா 7.8 to 8.4 அரவுண்டு மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன டூல்ஸ்லாம் தேவைப்படும். நம்ம மார்க்கெட்டில் அந்த டூல்ஸ்லாம் ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. நான் ஏன் இதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுன் ஃபிஷ்ஷுக்கு வாட்டர் கண்டிஷன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த வாட்டர் கண்டிஷன்ஸை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி செக் பண்ணுறது மூலயமா நீங்கள் உங்கள் க்ளவுன் ஃபிஷ்ஷுக்கு வர 99% ஆன எல்லா விதமான இஷ்யூஸையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர் கண்டிஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா க்ளவுன் ஃபிஷ்ஷோட ஃபீடிங் தான். க்ளவுன் ஃபிஷ் வந்து ஒரு ஆம்னிவோர் ஃபிஷ்ஷு. ஸோ இதுக்கு நீங்கள் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அது மாதிரி எந்த மாதிரியான ஃபிஷ் ஃபுட்டும் கொடுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஃப்ரோசன் ஷ்ரிம்ப்பு இல்லை வெஜிடேபிள்ஸ் அந்த மாதிரியான ஃபிஷ் ஃபுட் கூட நீங்கள் இது கொடுக்கலாம். ஸோ எந்த விதமான இஷ்யூஸும் வராது. அது மட்டும் இல்லாமல் ஃபீடிங்லன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எக்ஸஸான ஃபுட்டு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் டேங்கில் அமோனியம் லெவல் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். இப்படி இம்பேலன்ஸ் ஆகிறது மூலயமா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு டிசீஸ் வரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டேங்கில் ஆல்கே இஷ்யூஸ் மாதிரியான பிரச்சனைலாம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக ஃபிஷ் ஃபுட் கொடுங்க. அது ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டாக இருக்கும். அதோட உங்கள் ஃபிஷ் வந்து ஆக்டிவாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நம்ம ஃபோர்த் பாயிண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்சு. மற்ற அக்வேரியமுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி மெரைன் அக்வேரியமுக்கும் வாட்டர் சேஞ்ச் பண்ணோம். இந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த க்ளவுன் ஃபிஷ்ஷுக்கு 15% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள், அதுவே போதுமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட் பார்க்கலாம். ஃபிஃப்த் பாயிண்ட்ல என்ன பார்க்க போகிறோம்னா டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு. க்ளவுன் ஃபிஷ்ஷுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியான ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்குது. மற்ற மெரைன் ஃபிஷ்ஷஸை கம்பேர் பண்ணும்போது க்ளவுன் ஃபிஷ்ஷுக்கு இது கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால தான் இதோட மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் கேரிங் ஆகட்டும் ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்கும்.
ஓகே, இப்போ இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளவுன் ஃபிஷ்ஷுக்கு ரொம்பவே ஒரு டெட்லியான டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈச்சஸ் அண்ட் ட்ராப்ஸி தான். இந்த டிசீஸை எப்படி நம்ம வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்டர் கண்டிஷன்ஸை ரெகுலராக டெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டேங்க் மெயின்டெனன்ஸை ரெகுலராக நீங்கள் பண்ணணும். இப்படி பண்ணுறது மூலியமாக இந்த மாதிரியான டிசீஸ்லாம் நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போது கடைசி பாயிண்ட்டில் நான் இந்த டிசீஸுக்கான சிம்டம்ஸை சொல்லிடுறேன். அதாவது சடன் கலர் சேஞ்ச் ஆகும், உங்களோட ஃபிஷ்ஷோட பிஹேவியர்ஸ் மாறும், அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபிஷ்ஷு ஒழுங்காக ஃபீட் எடுத்துக்காது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வச்சு இந்த இச்சஸ்ஸு ட்ராப்ஸி இந்த டிசீஸ்லாம் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்துச்சுன்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கான அவசியமே இருக்காது. ஏன்னா நான் செகண்ட் அண்டு தேர்ட் பாயிண்ட்டில் சொன்ன மாதிரி நீங்கள் வாட்டர் கண்டிஷன்ஸும் ஃபீடிங்கும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கனாலே இந்த மாதிரியான டிசீஸ்லாம் சுத்தமாக உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வராது. ஸோ இந்த ஃபிஷ்ஷை பற்றி, இதோட கேரை பற்றி ஜென்ரலாக சொல்லணும்னா இது ஒரு சூப்பரான பிகினர் ஃபிஷ்ஷு, அதாவது பிகினர் மெரைன் ஃபிஷ்ஷு. இதை நீங்கள் இது வரைக்கும் வாங்கி ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி வளர்த்து பாருங்கள். ஏன்னா அக்வாரியம் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை ஒரு ப்ரோவாக மாற்றும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் சொன்னதை மறந்துடாதீங்க, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆனிமோனை ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனதுக்கப்புறம், இந்த ஃபிஷ்ஷோட பற்றின நாலேஜ் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆனிமோன் வாங்கி உங்களை டேங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் க்ளவுன் ஃபிஷ்ஷை மட்டுமே வளங்க, அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதே மாதிரி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், எல்லா வீடியோவுக்குமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.